வணக்கம் நண்பர்களே, நவீன விவசாயிகள் விற்பனை மையம் மனப்பார்வை ஜே ஜே அக்ரிசுந்தரன் ஜெனரல் ஆண்டனி. நம்ம கடையில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய நவீனமான விவசாயிகள் நல்ல நல்ல தரமான கருவிகளா விற்பனை பண்ணிடுவோம். எங்களுக்கு ஒரு நீண்ட ஆசைங்க, நவீன விவசாய கருவிகள் கொடுக்கறோம், அதுக்கான தொழில்நுட்பம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்டா எங்கள்கிட்ட நிறைய பேர் சந்தேகமா கேட்கறாங்க. அது வந்து நாங்க ஒரு அனுபவம் இல்லாம நாங்க சொல்றது நிச்சயமா அது வந்து பலன் தராது. சோ அதனால ஒரு நல்ல தரமான பராமரிப்பு மிக்க ஒரு பண்ணைக்கு வந்து வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மாமரங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலான மாமரங்கள் என்னோட தலையை வளர்த்தி தான் இருக்கு. அதிகபட்சம் ஒரு 6 அடிக்குள்ள இருக்கு. இது வந்து பலன் தரதுக்கு எல்லாம் தயாரா இருக்கு. பாத்தீங்கன்னா பூ பிஞ்சோட எல்லாம் ரெடியா இருக்கு பலன் தர போது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பண்ணையோட பராமரிப்பு பாருங்க, அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டா தெரியும். இது அப்படியே கீழே இருந்து கீழே ஆங்கில பாத்தீங்கன்னா இந்த காட்டுல இருந்து பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் ஒரு சின்ன செடி கூட கோணல் மாடல் இல்லாம ஒரு பராமரிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பண்ணையா இருக்கு. இந்த பண்ணையில இருந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு மாந்தோப்பை பராமரிக்கிறது, ஏன் அடர் நடவு முறையில நடணும், ஏன் நம்ம குட்டியா நடந்தனால என்ன பலன், இந்த மரத்தை வடிவமைக்கிற மூலமா என்ன விஷயம் கத்துக்க போறோம், இதோட பலன்கள் என்னங்கிறத பத்தி டீப்பா தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுக்கு இந்த வெப்பமண்டல பயிர் பண்ணையோட பயிற்சியாளர் மற்றும் தலைமை அதிகாரி வந்து ஆக்கியோட பேச போறாங்க. நாங்க பாக்கலாம். சார், இப்ப நம்ம வழக்கம் வந்து மாமரங்கள் எல்லாமே பெரிய பெரிய மரமா வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம கொய்யாவில எப்படி பார்த்தா அதே மாதிரிதான், இங்கேயும் ஒரு அடர் நடவா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. உயர் அடர் நடவு, உயர் அடர் நடவு. ஆமா, இதுல வந்து மாமரத்தை வந்து எப்படி நீங்க கவாத்து கொண்டு எப்படி ஒரு ஷேப்பு கொண்டு வரீங்க, எதனால கொண்டு வரணும், ஃபர்ஸ்ட் அதோட பயன்கள் என்ன, ஏன் அப்படி கொண்டு வரணுங்கிறத சொல்லிருக்கேன். இப்ப வந்து மா வந்து உயர் அடர் ஒண்ணுனா நிலம் கம்மியா இருக்கு, அதிகப்படியான மரங்களை வச்சு நிறைய ஈல்டு எடுக்கிறேன். ஒரு 2000 ஸ்கொயர் மீட்டர் கவர் பண்ணிவிடும். ஒரு மரம் ரெண்டு மரம் அந்த வேஸ்டா தானே போகும். அது மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு ஃப்ரூட் கொடுத்துரும், மிஞ்சி போனா ஒரு 300 கிலோ 400 கிலோ கொடுக்கும். ஆனா அதே இடத்துல உங்களுக்கு வந்து 50 மரம் வைக்கும்போது ஒரு மரத்துக்கு 50 கிலோ என்னாச்சு, 2.5 டன் ஆயிடுச்சு. 2.5 டன் அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதே போற பண்ணும்போது இந்த உயர் அடம் போது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் முதல்ல பராமரிக்கிறது. முதல்ல ஒரு கண்ணு வந்து இங்க இருந்து வச்சுக்கிறோம், கரெக்டா 2 அடி வச்சிடறோம். இந்த 2 அடி வரும்போது ஒரு கவாத் பண்ணிடணும். ஒரு 2 அடி வரப்போ ஒரு ஆமா, அப்ப ஜூன் ஜூலை நடுவோம்னா ஆகஸ்ட் செப்டம்பர்ல கம்பல்சரி நமக்கு துளு புதுசா வந்துடும். அப்ப வெட்டிடலாம். வெட்டும் போது என்ன நிறைய கிளைகள் கிடைக்கும், மேல போறது அப்படியே நறுக்கணும் நறுக்கணும். அது வந்து நம்மளால என்ன நல்லா வளர்ந்து வரது நறுக்கிறது ஒரு ஃபீலிங் வரும். அப்படியே கிடையாது, வெட்டணும். நம்ம வெட்டோம் தான் பராமரிப்புக்காக வளர்றதுக்காக வெட்டறோம். ஆமா, வளர்றதுக்காக நல்லா அது நல்லா கெட்டியா இருக்கணும்ங்கற மாதிரி ஒரே கிளையா உயரமா போவும். அதான் 2 அடியிலே 4 கிளையா பிரிந்து. ஆமா, இது வெட்டனனால 4 கிளை கிடைச்சது. இந்த நாளும் ஒவ்வொரு கவத்தலயும் எத்தனை நாள் நாளா பிரிந்து. ஆமா, அதான் பாருங்க, இந்த 4 கிளை வளர்ச்சா அதுக்கு அப்புறம் இது இங்க வந்து பாருங்க, 1.5 அடி விட்டுறோம். 1.5 அடி விட்டு 1.5 அடி விடும்போது இங்க கவாத்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்க வெட்டும் பொழுது இங்க ஒரு 3 கிளை வருது. அப்புறம் இதுல இருந்து இந்த பாருங்க, திரும்பி ஒரு 3/4 அடியில வரும்போது இதுல 2 கிளை பிரியுது. அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஸ்டேஜா கொண்டு வரும்போது 3வது வருஷம் ஒரு மரம் ஆயிடுச்சு பாருங்க. இப்ப வடிவமைப்பு குடிக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இப்ப இதுக்கு அப்புறம் நமக்கு 3வது வருஷம் பழம் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல தேவையான பிரான்சஸ் இப்ப நம்ம இதுல என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி இந்த பாருங்க, இதுல இது வந்து சூரிய ஒளி படர விடாது. சூரிய ஒளி படர விடாது. ஆமா, இது வந்து தேவையில்லாத இலை. இதுல ஃப்ரூட் வந்தாலும் உங்களுக்கு வந்து சரியா இருக்காது. அப்ப இது வந்து சூரிய ஒளி படர வராது, பழங்களும் நல்லா கொஞ்சம் திரவிச்சா இருக்காது. இது தேவையில்லை, சரிங்களா? இத இந்த மாதிரி இதை எடுத்து விட்டுறோம். 3 கிளை இருக்குல்ல, எது உள்நோக்கி வளரணும், உள்நோக்கி எடுத்து விட்டுறோம். இதுல வந்து நம்ம பைட்டோன் பேஸ்ட் தடவிடுவோம். இந்த மாதிரி உள்ள தடவிட்டு உள்ள வந்து காற்றோட்டம் நல்லா கிடைக்கும். சைடு பிரான்சஸ் எல்லாம் உள்ள வந்து காற்றோட்டம் கிடைக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வெட்டி விட்டுறோம். இந்த மாதிரி வர்றதெல்லாம் அந்த சின்ன வர்றதெல்லாம் வெட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காற்றோட்டம் கிடைக்கும். இல்லைன்னா இந்த வெட்டி விட்டுட்டு கடைசியா அந்த என்ன இதெல்லாம் பிச்சு விட்டுரும். இலைகளை பூரா பிச்சு விட்டுறோம். இது எப்ப செய்யணும்னா, நம்ம வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல நம்ம மாவுக்கு மட்டும் செய்யணும். மாமரத்துக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்ல நம்ம கவாத்து பண்ணணும் கம்பல்சரி. அதை எப்படி நான் மாவு பொறுத்தவரைன்னா பழைய துளூர்ல தான் உங்களுக்கு வந்து பூ எடுக்கும். புதுசா வர துளூர்ல பூ எடுக்காது. அப்படிங்கும் போது பழைய துளூர் கிளை அந்த கிளையை முத்த விடணும். போன வருஷத்து கிளை இனிமேல் பூ வரும். இந்த பச்சையா இருக்கிறதுலாம் புதுசு, இந்த பட்டையா இருக்கிறதுலாம் இதெல்லாம் பழசு. இந்த இப்படி ஸ்டெம்ப் இந்த பிடிக்கும் போகும்போது நல்லா ஸ்டெப்பா இருந்ததுன்னா முத்திருச்சு கிளை. இதுல இருந்து பூ வரும். இந்த பாருங்க, பூ வந்துருச்சு பாத்தீங்களா, பூ வந்துருச்சு பாத்தீங்களா. இது மாதிரி இந்த இளம்பிஞ்சு பாருங்க, இப்படி விளையறதுல இளம்பிஞ்சு, இதுல பூ வராது. இது பூ வரும், அடுத்த வருஷம் பூ வரும், அடுத்த வருஷம் இது வந்து பூ வரும். ஆமா, அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் பூத்து முடிச்சது எல்லாமே நம்ம வந்து கலைகளெல்லாம் எடுக்கணும். எடுத்து ஆமா, இப்ப இது பாருங்களேன், இது வந்து பேய் பிடிச்ச முக்கெல்லாம் அப்படியே பேய் மாதிரி பூண்டுக்கு பாருங்க. ஆமா, இதெல்லாம் இப்படி எல்லாம் விடக்கூடாது. இப்ப இதை என்ன பண்ணோம்னா, நம்ம முதல்ல இதெல்லாம் முதல்ல குறைச்சிடணும். இப்போ சைடில் இருக்க இலைகளை பூரா ஃபஸ்ட்டு குறைச்சிட்டு இந்த கிளையெல்லாம் குறைச்சிட்டு இப்போ இதில் வந்து இந்த கிளை தேவையில்லை. இந்த ஒரு கிளை வந்து தேவையில்லை. ஆமாம், இதை தேவையில்லை. இந்த கிளை பெருசாக இருக்குது, விட்டுருமே. அதெல்லாம் அப்படியே நினைக்கக்கூடாது. நம்ம நல்ல மரம் நல்லா இருக்கணும், நல்ல ஃப்ரூட் கிடைக்கணும்னா இதை வெட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி சிக்கேசர் கொண்டு இந்த மாதிரி கறி கொண்டு வெட்டிடணும். இதை வெட்டிடணும். இதை வந்து ஒவ்வொன்றையுமே இப்படி எடுத்து விட்டு எந்தெந்த கிளைகள் தேவையில்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சூரிய ஒளி நல்லா படும். இப்போ இந்த உள்ளுக்குற இருக்க கிளைகள் நமக்கு தேவையே கிடையாது. இதில் ஃப்ரூட் வந்தாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆமாம் இருக்காது இருக்காது இருக்காது. அது வெயில் வந்து பட்டால் தான் நல்லாவும் பூ செட் ஆகும். இதான் நல்லா உங்களுக்கு வந்து இது பண்ண வேண்டியது இல்ல. இப்ப மாதிரி இந்த மாதிரி உள்ள வந்து மாதிரி பண்ணணும். ஆமா, இதை பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இதுக்கு எடுக்கணும். இப்ப இதை எடுத்து முடிச்ச உடனே இங்கேயும் அதே மாதிரி நம்ம பராமரிப்பு பார்க்கணும். ஒரு மரத்தை ஒரு மரத்தையுமே ஒட்ட விடக்கூடாது. ஆமா, அப்ப ஒட்டக்கூடாது.
சூரிய ஒளி உள்ள சல்லுன்னு போகும், பூச்சி நோய் தாக்காது. ஒரு போய் வந்து ஒரு லைவா வந்து எதுவுமே உள்ள போய் இருக்காது. குழு குழு குழுன்னு எல்லா ஜீவராசிகளும் போய் தங்க ஆரம்பிக்கும். ஆமா, இங்கதான் நல்லா வெயில் சுள்ளு நினைக்கிறப்ப எதுவும் தங்காது. வெயில் காற்றோட்டம் நல்லா இது பண்ணும் போது அது வாட்டல. பயங்கரமான ஒரு பூச்சி போட்டால் ஒரு வீட்டுக்கு போதும். ஒரு பழம் உங்க வீட்டுல விளைஞ்சதுன்னு இருக்கும் உங்க மரம் பாருங்க, நீட்டா போயிடும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது பக்கத்துல உங்களுக்கு இடத்தை அடைக்காது. இன்னொரு மரம் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெரிய மரத்தோட இன்னொரு இடத்துல இன்னொரு ரெண்டு மூணு மரங்கள் வைக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக களை வெட்டுறது எப்படி, ஆள் வச்சுருந்தீங்களா இல்லை வண்டி வச்சுருந்தீங்க? இதெல்லாம் இங்கே எல்லாமே நாங்கள் வந்து ஆளால் வெட்ட முடியாது. இவ்வளோ பெரிய ஏரியா இல்லையா, எல்லாமே பவர் வீடர் தான். பவர் வீடர் தான், பவர் வீடர் வந்து உள்ளுக்கு நீட்டாக போய் வாடி பவர் வீடர் போட்டுரும். அது நீட்டாக இந்த மாதிரி கவாத்து வெட்டுறது அடியில் வரைக்கும் பவர் வீடர் உள்ளான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருந்தால் பாருங்க, இவ்வளோ ஸ்பேஸ் இல்லையா. இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்குன்னா ஆமாம், மரத்தோட அடி வரைக்கும் வேணா கிட்ட இடைவெளி இருக்கு, மரத்துக்கு அடியில் போ உள்ள போயிடும். ரொம்ப பொத பொதும் பெரிய ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மரம் இறங்காம அழகா கீழே வந்து தரையில வந்து நீட்டா இருந்து வச்சுட்டீங்க, பின்சை நிறுத்தி களை எடுக்கிறது ஈஸி, எல்லாமே அப்படியே கீழே வந்து அப்படியே பட்டறதுக்கிட்டலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து நீட்டாக இந்த மாதிரி மரம் தான் தோப்பு வந்து உங்களுக்கு பராமரிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தோப்பில் உட்காந்து வரங்களே, கடைசியில் யார் வரானுங்கிறது தெரியும். 650 மரம் இருக்குது இங்கே. அறுநூத்தம்பது மரம், இந்த லென்த் எவ்வளோ லென்த் இருக்கும்? இங்கே லென்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்களா, 650 மரம். ஒரு மரம் வந்து 3 மீட்டர், ஒரு மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 அடின்னு வச்சுக்கோங்களேன். 500 அடி பழங்களும் ஒரே யூனிஃபார்மா கிடைக்கும். விவசாயிகள் கொண்டு வந்து கண்ணை வாங்கிட்டு வந்து வைப்பாங்களே தவிர எந்தெந்த சீசன்ல என்னென்ன பண்ணணுங்கிற உங்களுக்கு தெரியாது. முறையான பயிற்சிகள் இல்ல விவசாயிகளுக்கு. முறையான விவசாயிகள் வந்து அந்த பயிற்சியை வந்து பெற்றாங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி செஞ்சு வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க. சும்மா நம்ம வந்து ஆசைப்பட்டு நான் வந்து மாந்தோப்பு வைக்கிறேன், தென்னந்தோப்பு வைக்கிறேன், எல்லாமே இதுவாங்க. தென்னை மரத்து கூட களை எடுப்பாங்க, ஆனால் மாமரத்துக்குலாம் வச்சதோட சரி, வச்சதோட சரி என்னன்னு தெரியாது. வெட்டணும், பழம் பறிக்கிறதோட சரி அப்படிம்பாங்க. நம்ம கொண்டு போய் வச்சோம், கண்ணை வச்சு நம்ம ஜூன் ஜூலை நட்டுட்டோம்னா ஆகஸ்ட் செப்டம்பர்ல கம்பல்சரி நுனி கிள்ளணும். அந்த 2 அடிக்கு வேற வச்சு பூச்சி மருந்து அடிக்கிறது ஈஸி, காய் பறிக்கிறது ஈஸி, எல்லாமே ஈஸி. மெயினாக வந்து அட நடவு முறையில் நம்மளுக்கு தண்ணீர் சிக்கனம் வந்து நிறைய ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சொட்டு நீரில் போட்டு வரும்போது தண்ணி நிச்சக்கணும் ஆகும். அட நடவில் வந்து குறைந்த நேரத்தில் நிறைய கரண்ட் ஈல்டு எடுத்துக்கலாம். நம்ம ஈல்டு அடிக்கலாம். இந்த ஏரியாவில் வந்து நீ கவர் பண்ணுங்க, ஒரு பெரிய மரம் வச்சுங்கன்னா எத்தனை நேரம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மரத்தை அடைச்சிரும். 10 மரம் இருக்க இடத்துல இந்த ஒரு மரம் இருந்து ஒரு மரம் அடைச்சிக்கிறோம். ஆனால் இது எத்தனை 10 மரம் ஆயிடுச்சு. 10 மரத்துக்கு என்னாச்சு? கண்டிப்பாக ஒரு மரத்துக்கு 100 கிலோன்னு வச்சாலும் 1000 கிலோ பராமரிப்பு அந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு ப்ளூ காப்பர் தடவி வரணும். உங்களுக்கு தடவி இருக்கும்ல முன்னாடி எல்லாம். ஆமாம்,
முழுக்காப்புறத்தாடுன்னா பங்கி சைடு அவங்க கொஞ்சம் அட்டாக் ஆகாது, அட்டாக் ஆகாது. பூஞ்சான நோய்கள் வந்து டைபேக்கு இந்த மாதிரி நோய்கள் வராது, அதுக்காக வேண்டிதான் இது பண்ணுறது. அந்த மாதிரி இப்போ சார் நம்ம அடை நடுவில் என்ன மாதிரி மரங்கள் அந்த மாதிரி நடலாம்? இப்போ எல்லாத்துலேயுமே அடை நட வந்துருச்சு, எல்லாம் ஆவில் வந்துருச்சு, கொய்யாவில் வந்துருச்சு, மாதுளையில் வந்துருச்சு, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்துருச்சு. ஆமாம் வந்துருச்சு. எலுமிச்சையில் கூட நீங்கள் கவாத்து பண்ணுறோம் கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம், எலுமிச்சையில் ஆனால் யாரும் பண்ணுறதில்ல, பண்ணுற கவாத்து பண்ணால் செத்து போயிடும்னு சொல்லி கண்டிப்பாக. ஆனால் பண்ணுறோம் அந்த பாலாஜின் ரகத்தில் நீங்கள் கவாத்து பண்ணி தரம் பாரு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இதில் தோப்பில் எங்கே இருக்கும் வர மாதிரியே கீழே ஆள் உட்காந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம். நிச்சயமாக இப்போ நீங்கள் சொன்னதை வந்து மாமர விவசாயிகளுக்கு 100% வந்து கண்டிப்பாக மரத்தை வடிவமைக்கிறதுலேருந்து அனைத்து வகையிலையும் பயன்படும். இது சம்மந்தம் நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் நம்பரை கொடுத்து உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறோம். கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள். எங்களுடைய பண்ணைக்கு வந்து நிறைய விவசாயிகள் வந்து நேரடியாக வந்து பயிற்சி வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். இன்னும் கட்டணமெல்லாம் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒன்றும் வசூல் பண்ணுறது இல்லை. அரசாங்கத்துலேருந்து இலவசமாக தான் கொடுக்குறோம். நல்ல விஷயங்கள் வந்து கொத்து தரோம் உங்களுக்கு வந்து. தேங்க்யூ, நன்றி.